Welcome to Education Time in Tamil, CBSE Class 12th, Chapter 9, Part 11 video. This is Refractive Index for Glass Slab. Glass Slab is the Refractive Index. This is the first thing we will talk about. Original recap, refraction na enna, refractive index na enna adin paath. Refraction apdengaradhu enna adin paatham na, or light rays vandhu medium maarum boludhu, and the medium maarra edathila, and the point la enna avum adin paathinga, light rays pattu bend aagi innor mediyathukulla enter aagum. Seriya, apdi bend aagradhu apdhaan nam enna solrom, refraction apdinu solrom. Adhu endha alavu bend aagudhu, incident ray ku refraction ray ku illa difference evlo, endha alavu bend aagudhu apdingaradha refractive index. Now, we will see the refraction in glass lab. Now, we will see the incident light. Now, the incident light is in the air medium. So, we will see the glass lab. இப்ப பாத்தீங்க அப்படினா இந்த பிக்சரை பாருங்க இந்த பிக்சர்ல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஏர் மீடியம் இது வந்து இரண்டாவது கிளாஸ் மீடியம் இது வந்து மூணாவது மறுபடியும் ஏர் மீடியம் இங்க வந்து நம்ம மூணு மீடியம் எடுத்துக்கறோம் ஒரு லைட் ரேஸ் வந்து ஏர்ல பட்டு மறுபடியும் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகி மறுபடியும் என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா ஏர்ல வெளிய வருது சரி இப்ப இத நம்ம எப்படி நோட் பண்ணிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா மீடியம் 1 ஏர் மீடியம் 2 கிளாஸ் மீடியம் 3 வந்து நமக்கு மறுபடியும் ஏர் Okay, next in a park note in Pathina. இதுல வந்து மீடியத்துல வந்து நம்ம எது rarer medium எது denser medium first நம்ம நோட் பண்ணிக்குவோம் இப்போ first இருக்கிற ஏர் வந்து rarer medium சோ next இருக்கிற glass வந்து denser medium அப்புறம் மறுபடியும் ஏர் என்ன ஆகுது rarer medium ஆ கிடைக்குது நமக்கு இப்போ rarer denser rarer medium இப்படி நம்ம வச்சிருக்கோம் இப்போ incident light பாத்தீங்க அப்படினா இந்த oa அப்படிங்கற இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா இங்க தான் incident ray வந்து நமக்கு படுது எங்க oங்கற பாயிண்ட்ல நமக்கு படுது அங்க தான் medium மாறுது சோ அப்ப அது வரணும் உள்ள angleோட ray வந்து So, inge O-ல இருந்து O-dash வரும் நமக்கு இருக்கு பாத்தீங்களா இது வந்து refraction ray. So, இங்க பாத்தீங்க அப்படினா ஏர்ங்கிறது rarer medium, glassங்கிறது denser medium, second medium glassங்கிறது denser medium. அதனால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா light rays வந்து என்ன ஆகும் normal நோக்கி towards the normal. அதாவது light rays என்ன ஆகும் normal நோக்கி bend ஆகும். சரியா அப்ப லைட் ரேஸ் ரிஃப்ராக்ஷன் லைட் வந்து மாறுது சரி நெக்ஸ்ட் நார்மல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கிறது தான் ரிஃப்ராக்ஷன் ரே இந்த ரிஃப்ராக்ஷன் ரே என்ன ஆகுது ஓ டாஷ் வரும் நமக்கு வருது சோ அப்ப ஓ டாஷ்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா மீடியம் மாறுது இங்க rarer medium இப்ப denser medium இருந்து rarer medium க்கு லைட் ரேஸ் போக போகுது அப்ப denser medium ல பற லைட் ரேஸ் தான் நமக்கு என்ன ஆகுது இந்த ரிஃப்ராக்ஷன் லைட் தான் நமக்கு இங்க என்ன ஆகுது இன்சிடென்ட் லைட்டா மாறுது ஓகே அப்ப denser medium ல இருந்து rarer medium க்கு போகும் பொழுது அந்த லைட் ரேஸ் மறுபடியும் என்ன ஆகுது அப்படிን பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆகுது சரி denser medium ல இருந்து rarer medium போகும் பொழுது பாத்தீங்க அப்படினா ரிஃப்ராக்ஷன் எப்படி நடக்கும் rarer medium ல போறதுனால away from the normal இங்க பாத்தீங்க அப்படினா m n' ன்றது பாத்தீங்களா இதுதான் வந்து நார்மல் லைன் சோ நார்மல் லைன்ல இருந்து இங்க என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த e நோட் பண்ணிட்டாங்க இல்லையா சோ இதுதான் வந்து நம்ம வந்து ரேப் rarer medium வெளியில வர நமக்கு லைட் சோ ஓகே இப்போ இன்சிடென்ட் லைட் இது இது வந்து ரிஃப்ராக்ஷன் லைட் சோ வெளியில வர லைட் ரேஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேரு எமர்ஜென்ட் ரே அப்படினு பேரு அதனால தான் அந்த ஆங்கிள் வந்து e னு நோட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இன்சிடென்ட் ரே இது வந்து ரிஃப்ளெக்ஷன் சாரி ரிஃப்ராக்ஷன் ரே இது வந்து எமர்ஜென்ட் ரே இப்போ மூணு ரேவும் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம மீடியமும் நோட் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்க அப்படினா இது நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் இங்க நடக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரேரர்ல இருந்து டென்சருக்கு வந்துச்சு அப்புறம் டென்சர்ல இருந்து ரேரருக்கு போகுது அப்ப டுவர்ட்ஸ் தி நார்மல் அடுத்து அவே ஃப்ரம் தி நார்மல் இங்க இந்த மாதிரி மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் லைட்டுக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் அதாவது இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் நடுவுல அந்த கேப் வருது அதாவது டிஸ்டன்ஸ் வந்து மாறுது இந்த டிஸ்டன்ஸ் இங்க மாறறதா அந்த ஸ்மால் டி அப்படிங்கறத வச்சு நோட் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ் மாறுது இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் தான் லேட்டரல் ஷிஃப்ட் அப்படினு நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க லேட்டரல் ஷிஃப்ட் அப்படிங்கறது சோ அந்த டிஸ்டன்ஸ் மாறறது தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லேட்டரல் ஷிஃப்ட் அப்படிங்கறது நார்மலா ஒரே மீடியமா இருந்தா லைட் ரேஸ் என்ன இருக்கணும் இன்சிடென்ட் லைட் நேரா அந்த டாட்டட் லைன் போட்டுருக்காங்க பாருங்க அது வழியா போயிருந்திருக்கணும் ஓகேவா ஆனா இங்க மீடியம் மாறி மாறி நமக்கு கிடைக்கிறதுனால டபுள் டைம் ரீஃப்ராக்ஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்ட் ரே அப்படின்னு ஒண்ணு வெளியில வர்றது
ஸோ வெளியில் வர்ற எமர்ஜென்ட் ரேக்கும் நார்மல் இன்சிடென்ட் ரேக்கும் உள்ள இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸு மாறுது. ஸோ அதுதான் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. இதனால் மீடியம் மாறுறதுனால நமக்கு இந்த ரீஃப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. சரி, ஓகே, இப்போ இது மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து N3:1, அதாவது N3:1, அதாவது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3 வித் ரெஸ்பெக்ட் டு 1. ஓகேவா, 1 பொறுத்து 3 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். 3 இங்கே என்னது, ஏர். சரி, 1 பொறுத்து 3 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஏன்னா அதான இன்சிடென்ட் லைட்டு 1. ஸோ ரீஃப்ராக்ஷன் லைட், சாரி, எமர்ஜென்ட் ரே வந்து 3 இல்லையா. ஸோ அப்போ 1 பொறுத்து டபுள் டைம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ N3:1 = அப்படிங்கிறது நம்ம என்ன எழுதலாம், N3/N1 எழுதலாமா, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3 வித் ரெஸ்பெக்ட் டு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. ஓகேவா, ரீஃப்ராக்டிவ் எழுதலாம். அப்புறம் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N3/N2. 2 பொறுத்து N3 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இங்கே 2 பொறுத்து N3 ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2/N1. இப்படி எழுதலாமா, இதை அப்படி மாற்றி எழுதலாமா. இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு N3/N1 தான் கிடைக்க போகுது. ஸோ இப்படி மாற்றி எழுதலாம். இதை மறுபடியும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பொறுத்து N3 ரிஃப்ரக்டிவ் இண்டெக்ஸ்னா N3:2 × 1 பொறுத்து 2 ரிஃப்ரக்டிவ் இண்டெக்ஸ்னா N2:1 இப்படி எழுதிக்கலாமா. ஸோ இது வரணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம்லாம் கொடுக்கும்போது சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா, ஸோ இதுதான் நம்ம வந்து கிளாஸில் நடக்கக்கூடிய ரீஃப்ராக்ஷன் இண்டெக்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்சிடென்ட் ரே ஒன்று வருது, எமர்ஜென்ட் ரேன்னு ஒன்று நமக்கு வெளியில் கிடைக்குது. இன்சிடென்ட் ரே தான் படுற லைட்டு, எமர்ஜென்ட் ரே வெளில வர லைட்டு. அப்போ இன்சிடென்ட் லைட்டு படுறதும் ஏர் மீடியம், எமர்ஜென்ட் ரே வெளில வர்றதும் ஏர் மீடியம். பட் இன்பிடிவின் உள்ள கிளாஸில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டச் பண்ணும்பொழுது டபுள் டைம் ரீஃப்ராக்ஷன் நடக்குது. அதனால நமக்கு லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒன்று கிடைக்குது. ஸோ இந்த லேட்ரல் ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷனாக நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபார்மில் எழுதியே உங்களுக்கு வச்சுருக்கேன். சரியா, ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா N3:1 ரீஃப்ராக்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து இந்த ரிட்டர்ன் ஃபார்மில் எழுதி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து டிவியேட் ஆகிருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நேராக ஈக்குவேஷன் வர மாதிரி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேட்ரல் ஷிஃப்ட்னு ஒன்று படித்தோம் இல்லையா, அதுக்கு என்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரியல் அண்ட் அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரி, ரியல் அண்ட் அப்பரண்ட் டெப்த் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டில் அதில் அப்படின்னா ஒரு வாட்டர் டேங்க்லன்னு வச்சுக்கோம், அதில் உள்ள ஃபிஷ்ஷை வந்து பார்க்குறான். இப்போ நமக்கு இங்கே மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஏர் மீடியம், இது வந்து ஏர் மீடியம், இது வந்து வாட்டர் மீடியம். சரியா, இப்போ ரெண்டு மீடியம் இருக்குது. இப்போ ரெண்டு மீடியத்தில் இந்த செகண்ட் மீடியத்தில் இருக்க இந்த ஃபிஷ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுமே லைட் ரைஸ் படுறதுனால நம்ம கண்ணுக்கு, அந்த பையனோட கண்ணுக்கு இந்த ஃபிஷ் தெரியுது. சரி, இப்போ தெரிகிறது எப்படி தெரியும், ஒரே மீடியமாக தான் நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக தெரியும். ஆனால் இங்கே மீடியம் மாறுறதுனால மீடியமோட சர்ஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ட் ஆகுது லைட் ரேஸு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ் மாறும் பொழுது இப்படிப்பட்டு பெண்டாகி இப்படி தெரியுது. ஓகேவா, ஆனால் நம்மளால் பெண்ட் பண்ண லைட்டை நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இமேஜ், அதாவது லேட்ரல் ஷிஃப்ட் ஆகி நமக்கு இங்கே வந்து அதோட விர்ச்சுவல் இமேஜ்னு ஒன்று தெரியும். ஸோ இது நான் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தெரியும். அதைத்தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபிஷ்ஷாக நம்மளுக்கு தெரியுது கண்ணுக்கு. சரியா, ஸோ அப்போ இது ரியல் ஃபிஷ், இங்கே இருக்கிறது வந்து ரியல் ஃபிஷ் கிடையாது, பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இமேஜ் லேட்ரல் ஆகி இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. அதாவது இப்படி நேராக தெரிய வேண்டிய லைட் ரேஸ் வந்து இந்த சைடு இப்படி பெண்ட், மீடியம் மாறதுனால பெண்ட் ஆகி நமக்கு போகுது. ஸோ இது டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். ஓகேவா, இங்கே 2 டென்சர் மீடியம், இங்கே 1 ரேரர் மீடியம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ரேஸ் இங்கேருந்து தான் நமக்கு மீனில் தான் நான் பட்டு தெரியணும். ஸோ மீனில் பட்டதான் லைட் ரேஸ் வந்து டீவியேஷன் ஆகும். ஸோ அப்போ அந்த லைட் ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி படும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் நம்ம கிடைக்கிறது தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பவுலில், நம்ம கண்ணாடி பவுலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயினை உள்ள வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் நேராக, அதாவது நம்ம பவுலுக்கு மேலேருந்து நம்ம பார்த்து நம்ம அந்த காயினை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக நம்மளால் ஃபஸ்ட் டைம் அந்த காயினை கரெக்டாக டச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் லைட் ரேஸ் பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினோட இமேஜ் தான் ஃபஸ்ட் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து டைரக்ட் லைனாக, அதாவது இன்சிலன்ட் ரேவாக இருக்கும். ஸோ அதனால இமேஜ் தான் நமக்கு தெரியும். மீடியம் அங்கே வாட்டரும் ஏரும் மாறுறதுனால நமக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒரிஜினல் பொசிஷன் நமக்கு தெரியாது. சரி, இப்போ இதை வச்சு அந்த ஃபிஷ்ஷோட ஒரிஜினல் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரியல் டெப்த் அப்படிங்கிறது. ஓகேவா? இது டிஸ்டன்ஸுக்கு பேர் ரியல் டெப்த்து. இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இமேஜ் தெரியுது இல்லையா, அதோட இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ் தெரியுது இல்லையா, அதுக்கும் இந்த அந்த வாட்டருக்கும் உள்ள டெப்த்துக்கு பேர் வந்து அப்பரண்ட் டெப்த்னு பேர். ஓகேவா? இப்போ இந்த ரியல் டெப்த்துக்கும் அப்பரண்ட் டெப்த்துக்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப ரியல் டெப்த்து அப்பரண்ட் டெப்த்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இப்போ ரியல் டெப்த்னா என்ன, அப்பரண்ட் டெப்த்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம எப்போதுமே நம்ம மீடியம் மாறும்பொழுது நம்ம பார்க்கறது எப்படியுமே என்னவாக இருக்கும், இமேஜாக தான் இருக்கும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம முன்னே படிச்சிருக்கோம். சரி, இந்த எண்ணுங்கிறது தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரியல் டெப்த் டிவைட் பை அப்பரண்ட் டெப்த். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரீஃப்ராக்ஷன் நேச்சுரலாக எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போனோம். இப்போ ரீஃப்ராக்ஷன் நேச்சுரலாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் ரீஃப்ராக்ஷன் நடக்குது. சரி, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்னது அட்வான்ஸ் சன்ரைஸ். ஓகேவா? அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி டிலே சன்செட். டிலே சன்செட்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம். சரியா? இது ரெண்டு நேரத்துலையும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்ணோட பொசிஷன் வந்து நமக்கு மாறி தெரியும். ஸோ இதுதான் நேச்சுரலாக நமக்கு நடக்கிற இந்த ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸு சன்ரைஸ். ஓகேவா? அட்வான்ஸ்டு சன்ரைஸு. ஸோ டிலே சன்செட். டிலே சன்செட். ஓகே, இப்போ மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வான்ஸு சன்ரைஸில் என்ன நடக்குது, இப்போ நம்ம அப்சர்வர் இங்கே இருக்கோம். ஓகேவா? இந்த டாட்டர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து எர்த்தை சுற்றி உள்ள அட்மாஸ்பியர். இப்போ நமக்கு வந்து அட்வான்ஸ் சன்ரைஸ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹரிசான் இருக்குது இல்லையா, இதில் வந்து இங்கே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரலாகவே, அதாவது கரெக்டாக சன்னோட பொசிஷன். எப்போ அட்வான்ஸ், நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து அட்வான்ஸ் சன்ரைஸ் அப்போ. ஓகேவா? இது வந்து கரெக்டான சன்னோட பொசிஷன். ஆனால் இந்த சன்னோட ரேஸ் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு பெண்டாக இருக்கிறது தெரியும். ஏன் அப்படி பெண்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்பியரில் வந்து நமக்கு என்ன இருக்கு, நிறைய ஏர் லேயர் இருக்குது. ஓகேவா? அட்மாஸ்பியரில் லேயர் நிறைய இருக்குது. அந்த லேயரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஆப்டிக்கல் டென்சிட்டி மாறும். அதனால் ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அதனால் என்ன ஆகுது, ஒவ்வொரு லேயர்லையும் நம்மளுக்கு வந்து சன்னோட ரேஸ் வந்து பட்டு, லைட் ரேஸ் வந்து பட்டு வரும்பொழுது ஒவ்வொரு ரீஃப்ராக்ஷன் மாறி மாறி மல்டிப்புள் ரீஃப்ராக்ஷன் நடந்து என்ன ஆகுது, நம்ம கண்ணுக்கு தெரியும் பொழுது ஆக்சுவலாக சன் இங்கே இருக்கிறது எங்கே தெரியுமா தெரியும், நமக்கு இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் வந்து ரியல் டெப்த். ஓகேவா? இது வந்து அப்பரண்ட் டெப்த். ஓகே, இப்படி நமக்கு தெரியும். இது எப்போ, அட்வான்ஸ் சன்ரைஸ் அப்போ. அதே மாதிரி டிலே சன்செட்டுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அப்பையும் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ரியல் சன்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே இருக்கதா தெரியும். இதுதான் அப்பரண்டா, அப்படியே மாறி நமக்கு தெரியும், ரிவர்ஸில் தெரியும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தை சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் லேயரில் நமக்கு வந்து ரீஃப்ராக்ஷன் மாறி மாறி மல்டிப்புள் ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் நமக்கு இப்படி மாறி தெரியுது. சரியா?
இதுதான் நேச்சுரலாக நமக்கு ரீஃப்ராக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது ஒரு இது ஒரு இது ஒரு மெத்தட் ஓகேவா. ஸோ 20 விஷயம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இது இன்னொன்று நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம், ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிறது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டார் ட்விங்கிள் ஆகுது அப்படின்னா அது ட்விங்கிள் ஆகுதா அப்படி இல்லை. ஸோ ஸ்டாரும் வந்து ஒரு நேச்சுரலாக சன்லைட்டை தரக்கூடிய ஒரு சோர்ஸ் ஓகேவா, சன் மாதிரி. பட் அதில் வந்து லைட் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் உள்ள லேயர்னால ஒவ்வொரு லேயர்லையும் பட்டு டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு லேயர்லையும் நமக்கு ரீஃப்ராக்ஷன் தன் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம கண்ணுக்கு நம்ம அப்சர்வர் நம்ம இடத்து மேலே சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கண்ணுக்கு படும் பொழுது அந்த ஸ்டார் வந்து ட்விங்கிள் ஆகிற மாதிரி லைட் ரேஸ் வந்து மாறி மாறி நமக்கு ட்விங்கிள் ஆகிற மாதிரி தெரியுது. இதுதான் வந்து ரீஃப்ராக்ஷன் தான் ஸ்டார் ட்விங்கிள் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் சரியா. சரி, இதுதான் வந்து நேச்சுரல் ஃபினாமினாவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ரீஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற சம்மரிக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து ரீஃப்ராக்ஷன் கிளாஸ் ஸ்லாப்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நார்மல் லைட் ரேஸ் வந்து ஏர் வழியாக போச்சு அப்படின்னா அது இன்ஸ்டன்ட் ரே வந்து எப்படி வரும் அப்படிங்கிற லைன்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, கிளாஸ் ஸ்லாப்பை வைக்கும் பொழுது மல்டிபிள் ரீஃப்ராக்ஷன் நடந்து நமக்கு வந்து எமர்ஜென்ட் ரே அதாவது இன்ஸ்டன்ட் ரேலேருந்து எமர்ஜென்ட் ரேன்னு ஒன்று கிடைக்குது. ஸோ எமர்ஜென்ட் ரேக்கும் இன்ஸ்டன்ட் ரேக்கும் நடுவில் இன் பிட்வீனில் ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. அந்த லேட்ரல் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் வந்து மாறி மாறி நமக்கு ரீஃப்ராக்ஷன் நடக்கும் பொழுது மீடியத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும், ரேயோட டிஸ்டன்ஸ் நமக்கு மாறுது. அதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாக இமேஜ் அதாவது ரியலாக ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்கிறதுலேருந்து நமக்கு வந்து மாறி இன்னொரு இடத்துல நம்ம அதோட இமேஜ் தான் நம்ம கண்ணால் நேராக பார்க்க முடியுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இமேஜாக தான் இருக்கும், அது வந்து ரியல் ஆப்ஜெக்டாக இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த அதாவது இது மீடியத்தோட சர்ஃபேஸ் மாறுது இல்லையா, அந்த இடத்துக்கும் உள்ள ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டெப்த்து. ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த மீடியத்து மாறுற இடத்துக்கும் உள்ள சர்ஃபேஸில் உள்ள ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரியல் டெப்த்து. ஓகே, அதே மாதிரி இமேஜுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஹைட்டு பார்த்தீங்கன்னா அப்பரண்ட் டெப்த். ஸோ இது ரெண்டோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுதான் அந்த மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த நேச்சுரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நேச்சுரலாக எங்கே நடக்குது, அந்த ரீஃப்ராக்ஷன் நேச்சுரலாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் பார்க்குற சன்ரைஸு சன்செட்டு ஓகேவா, அட்வான்ஸ் சன்ரைஸு டிலே சன்செட். இப்போ ரெண்டு விஷயத்துலையுமே நம்ம என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா அந்த லேட்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது ரீஃப்ராக்ஷனால் ஓகேவா. அதே மாதிரி ஸ்டார் ட்விங்கிள் ஆகி நமக்கு தெரிகிறதும் ட்விங்கிளாக நமக்கு தெரிகிறதும் இந்த லேட்ரல் ஷிஃப்டால தான் ஓகே. ஸோ இந்த ரீஃப்ராக்ஷனால் தான் நமக்கு தெரியுது. Thank you. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.